மேற்கொண்டு நாம வந்து பணம் இல்லாமல் இயக்கவில்லை. அந்த ஆன்மீக செயல்பாடு மனதுக்கு இந்த கவலை துக்கம் துயரமாக இந்த நிலையில் உள்ள இறைச்சிக்கு ஒரு தோன்றிய ஆன்மாவுடைய செயல்பாடாக மனத்திற்கு இந்த துக்கம் அதாவது இரட்டை அந்த குவாலிட்டி எப்படி வந்தது? அப்புறம் வேற எங்க இருந்து வந்தது? எல்லாம் ஆன்மாவிலிருந்து வராதபடி வேற ஏதாவது ஒண்ணு இருக்குதா? அப்போ சர்வம் பிரம்மமயம்னு சொல்றோம், எல்லாமே ஆன்மஸ்வரூபம்னு சொல்றோம். ஆனா நமக்கு சில அனுபவங்கள் கிடைக்குது. இந்த அனுபவங்கள் வந்து பிரம்மத்திலிருந்து வரலன்னு சொன்னா வேற எங்க இருந்து வந்தது? எல்லாம் அதுல இருந்து வந்ததுன்னா அதுல தானே வந்திருக்க முடியும். ஏன் அதை வந்து நம்ம அப்படி நினைக்கிறோம்? அதனால இது வந்து இப்ப உதாரணம் சொல்லி போனா நிறைய கலர்கள் இருக்கு. எல்லாமே பார்த்தாங்கன்னா உன் வெண்மைக்குள்ள எல்லாமே அடங்கி போயிருது. ஆனா தனித்தனியா பிரிச்சு பார்க்கும் பொழுது வேற வேறையா ஆயிருது. பிரிவினையா இல்ல நிலையில ஒரு நிலையா ஆயிருது. அதனால இது வந்து ஏதோ ஒரு வகையில விகற்பம் ஆயிருது. விகற்பமாகி வேற மாதிரி ஆயிருது. அதனால நமக்கு இப்ப நமக்கு வந்து விகற்பத்துக்குள்ள இருக்கிறோம். விகற்ப காட்சி மட்டும்தான் நமக்கு தெரியுது. இப்ப இந்த விகற்ப காட்சியில இருந்து நம்ம விடுபடணுங்கிறத நோக்கம் வழியே நம்ம வந்து மூலத்துல இருந்து ஏன் வந்து ஆராய்ச்சி பண்றதுனால நமக்கு உண்மையில என்னங்கன்னா அது வந்து நம்ம ஒரு புனிதம்னுட்டு எடுத்துக்கலாம். அதனால தப்பு கிடையாது. அதுல எந்த மாசும் கிடையாது. மாசற்ற ஒண்ணுதான் எடுக்கிறனால தப்பு இல்லை. அப்படி நோக்கம் என்னன்னு சொல்லிச்சோம்னா இது முக்கியம் இல்லைங்கிறது. இதனுடைய முக்கியத்துவத்தை இழக்கிறதா அதுல மெயின் அர்த்தம். மனதினுடைய முக்கியத்துவம் போகணும். அதுக்கு வந்து மனதை கடந்த ஒண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது மூலமா ஒரு தேவையில்லாத ஒண்ணுக்கு முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்காம விட்டுறோம். அதுதான் அவருடைய நோக்கம். அந்த அடிப்படை நோக்கத்தை நீங்க வச்சுட்டீங்கன்னு சொன்னா இந்த கான்செப்டை நம்ம வந்து அப்ரூவ் பண்ணிக்கிடலாம். இல்லைன்னு சொல்லிச்சோம்னா சும்மா நம்ம பாட்டுக்கு ஏதாவது பேசிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். சுவாரஸ்யமா பேசிட்டு இருக்கலாம். அதனால எந்த லாபமும் இல்லை. அடுத்த கேள்வி எடுக்கலாம். நான் இந்த உடலுடன் இந்த மானிடமா நான் இந்த உடலுடன் இந்த மானிடத்திற்கு எடுத்ததன் காரணம் என்ன? இந்த பிறப்பை அறிந்தறியா? இந்த பிறப்பின் நோக்கம் என்ன? இப்ப இது வந்து நம்ம சாஸ்திரங்கள்லயே நிறைய இல்லைன்னு சொல்லிச்சோம்னா பிரபஞ்சமே ஏன் தோன்றிச்சதுன்னு சொல்லிலாம் நம்ம கேட்க வேண்டியது இல்லை. பிரபஞ்சம் இது வந்து காரணம் வந்து ஒண்ணுலிருந்து ஒண்ணு வருதுங்கிற மாதிரி நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதனால அது வந்து இது ஏதோ ஒரு வகையில வந்துட்டுது. இப்ப நமக்கு என்னன்னு சொல்லிச்சோம்னா இப்ப இதனுடைய என்ன அடுத்த எண்டு நம்ம எங்க இருக்கிறதெல்லாம் நம்ம எங்க போகணும் என்ன செய்யணுங்கிறதான் நமக்கு செய்ய வேண்டியது. இது வந்து எங்க இருந்து வந்தது ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தோம்னா பழையபடி நம்ம வந்து அந்த ஒண்ணுங்களா நிலைக்கெல்லாம் போக முடியாது. இப்ப அதே நேரத்தில் நம்ம இருக்கிற நிலையில எது பெட்டர் எது சரியான நிலைன்னு சொல்லும் பொழுது இதுல வந்து லிபரேஷனை வந்து முக்தியா சொல்றாங்க. முக்தி லிபரேஷன்ங்கிறது வந்து உயர்ந்த நிலை. அதுதான் நம்ம அடைய வேண்டிய நிலைன்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப அது வந்து என்னன்னு சொல்லிச்சோம்னா இது நம்ம பிராக்டிக்கலா பார்த்தோம்னு சொன்னாலே அந்த லிபரேஷன்ங்கிறது நம்முடைய நிதர்சனமான உண்மையா நமக்கு தெரியுது. நம்ம ஆராய்ச்சி பார்த்தோம்னா இப்ப இது வந்து நம்ம மரணத்துக்கு பிறகு கண்ணியாகுதா கண்ணியாகலையான்னு கூட நம்ம வெரிஃபை பண்ண முடியாது. ஆனா இன்னைக்கு ஸ்டேட்ல நமக்கு அது பயன்படுது. இந்த முக்திங்கிறதோ லிபரேஷன்ங்கிறதோ இதை வந்து நம்ம வந்து யாருடைய எந்த கான்ஸ் எந்த ஸ்கிரிப்சர்ஸும் நமக்கு உதவி சொல்ல வேண்டியதில்லை. யாருமே நமக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டியதில்லை. நமக்கே தெரிவு இருக்கிறதுலே உயர்ந்த நிலை இதுதான். இயற்கையிலே உயர்ந்த முச்சி நிலை இதுதான்ங்கிறது நமக்கே தெரிவு. அப்போ அது என்னங்கன்னா இது நம்ம அனுபவபூர்வமான உண்மை, அனுபவ சாத்தியமான உண்மை. அப்போ அந்த அனுபவ சாத்தியமான உண்மையை ஆராய்ச்சி பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த பிறப்புக்குனுடைய நோக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அதனுடைய நோக்கத்தை பிறப்புக்கு முன்னால இருந்து ஆரம்பிச்சிருக்கணும். பிறப்புக்கு முன்னால இருந்தே ஆரம்பிச்சு நமக்கு நோக்கம் வர்ற மாதிரி இருக்கணும். மற்றபடி இப்போ நம்ம பார்த்தோம்னா பிறப்பு ஏன் ஏற்படுதுன்னாலே பிறப்பு ஒரு பிறப்பு முடிச்சுட்டு நம்ம போனாலுமே கூட மறுபிறவியை நமக்கு வரணும்னு சொன்னாலுமே நம்ம டிமாண்டை வச்சு தான் பிறப்பு எடுக்கிறோம். நமக்கு ஒரு இன்பத்துக்கு மேலே ஒரு நோக்கம் இருக்கு. இன்பம் விரும்பணும், விரும்புகிறோம், இன்பத்தை அடையணும், இன்பத்தை முயற்சி பண்ணணும்னு சொல்லி நோக்கம் இருக்கிறதுனால நம்ம பிறப்பு எடுத்துட்டு வந்துட்டே இருக்கிறோம். அதனால நம்ம பிறப்பினுடைய கண்டினியூஷனுக்கு காரணம் சொல்ல முடியும். ஆனா பிறப்பு ஏன் வந்ததுன்னு நம்ம காரணம் சொல்ல முடியாது. அது வந்து இறைவன் படைச்சான்னு சொல்லி வேணா ஒத்த வரையில சொல்லி நம்ம திருப்தி அடையணும் அடைஞ்சிடலாம். மற்றபடி நாமளா வந்து காரணத்தை கண்டுபிடிக்க முடியாது. அது நாம ஒரு காரணத்தை சொன்னேன்னு சொன்னா அதை நீங்க வெரிஃபை பண்ணவும் முடியாது. இப்ப உதாரணமா நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், பிறப்பை நான் தாயா உண்டு பண்ணேன்னு சொல்லி நான் சொல்லிட்டேன்னு வச்சுட்டேங்க. நீங்க எப்படி வெரிஃபை பண்ணீங்க? தப்புன்னே நீங்களால சொல்ல முடியாது, சரதானே உங்களால சொல்ல முடியாது. நான் சொல்றேன் சரின்னு போயிருந்தோம் அவ்வளவுதான். இப்ப நான் போட்டு என்ன வேணாலும் சொல்லிக்கிடலாம்.
சிறப்புக்கு காரணமே நான் தான், நான் தான் உற்பத்தி பண்ணுனேன், எனக்கு உற்பத்தி பண்ணன் போல தோணிச்சு உற்பத்தி பண்ணிட்டேன், நான் சொல்லிட்டு போயிட்டேன் சொல்லிட்டு போயிடலாம் அவ்வளவுதான். இல்ல நீங்க உற்பத்தி பண்ணீங்களோ உற்பத்தி பண்ணதான் நீங்க சொல்றீங்க வச்சுட்டுங்களேன். இதெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னால உள்ள சம்பவம், இப்போ நடக்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியும், பிறக்கிறதுக்கு முன்னால பத்தி அவங்களுக்கு தெரியாதுன்னு நான் சொல்லிட்டு போயிடலாம். அது அதனால அது நமக்கு வந்து பிறவிக்கு முன்னால முதல் பிறவி எப்படி வந்தது என்னங்கிறதெல்லாம் நமக்கு இறைவனுடைய அம்சத்துல இயற்கையினுடைய அம்சத்துல பிறவிகள் வருதுங்கிற மாதிரி சொல்லலாம். ஆனா அது வந்து கண்டினியூ ஆகிறதுக்கு காரணம் சொல்லலாம். கண்டினியூ ஆகிறது வந்து நம்முடைய விருப்பங்கள் நம்மளை பிறவிகளை கண்டினியூ பண்ணி கொண்டு போயிட்டே விருப்பத்தினால் பிறகு நீங்க யாருமே வந்து துன்பத்தையும் கஷ்டத்தையும் திரும்ப ஏற்க மாட்டாங்க. இன்பத்தையும் தேடிதான் பிறப்பு வருதுங்க. அப்ப துன்பம் இன்பத்தை இன்பத்தை நாடுறீங்க, இன்பம் கிடைக்கலன்னா துன்பம் தானே. இன்பத்தை நாடி இன்பமே கிடைச்சதுன்னு பிரச்சனையே இல்லை, ஆனா இன்பத்தை நாடும் போது இன்பம் கிடைக்கலங்கிறதே துன்பம் ஆயிடுது, அதான் பிரச்சனை. இன்பம் வந்து நீங்க நாடுறீங்க, நாடுனது கிடைச்சதுன்னா ஓகே, ஆனா அது வந்து அது நாடுனது கிடைக்கலன்னா பிரச்சனை ஆயிடுது, அதனால பிரச்சனை.